டாஸ்னிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க சம்ஷீரா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரன்பீர் கபூர், சஞ்சய் டட், வாணி கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சம்ஷீரா படத்தோட ஒன்லைன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல், இது வந்து ஒரு பீரியாடிக் மூவி, பிரிட்டிஷ் காலத்தில் நடக்குது. அங்கே வந்து ஒரு கொடை வள்ளல் அவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்டு காசு அட்டையை போட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த விஷயம் வந்து பணக்காரங்களுக்கு பெரிய தலைவலியாகி பிரிட்டிஷ்ட வந்து இதேமாதிரி அவனை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் வந்து இன்னும் இந்தியரை பிடிக்க இந்தியன் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு சஞ்சய் டட்டை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பிடிச்சாரோ இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சுங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரன்பீர் கபூர் அவர் வந்து டுவெல் ரோலில் பண்ணியிருக்காங்க. அப்பாவும் சரி பையனும் நடிச்சிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அப்பா வர கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப ஒரு திறம்பட நடிச்சிருக்காரு நான் சொல்லணும். ஆனால் ஒரே ஒரு ஃபீட்பேக் தான் அதில் இருக்குது. என்னென்னா அந்த கேரக்டருக்கான அந்த தாடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு தாடிங்கிறது தெரியுது. அது வளர்த்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டீட்டெயிலான எமோஷன்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து டீட்டெயிலாக கிடச்சிருக்குங்கிறது என்னோட கருத்து. அதை தாண்டி பையனாக வர கதாபாத்திரமும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி சஞ்சய் டட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான வில்லனாக வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். நீ வந்து ட்ரிபிள் ஆர் மாதிரி தான், நீ வந்து சஞ்சய் நீ வந்து ரன்பீர் கபூர் அவரை பிடிச்சி கொடுத்தேன்னா உனக்கு இந்த சன்மானம் கிடைக்கிறதுக்காண்டி அவர் மறைமுகமாக சஞ்சய் டட் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ட்ரிபிள் ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸாக இருப்பார் ராம்சரண். இதில் வந்து வில்லர்னாக காமிச்சிருக்காங்க சஞ்சய் டட். இதுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் அவங்கள பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சாங்க்கு வந்துட்டு போகிற ஒரு சிம்பிளான ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அந்த கேரக்டர் வந்து டீட்டெயிலிங்காக இல்லைங்கிறத ஒன்று வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி பீரியாடிக் மூவிங்கும் போது எந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி அந்த கலர் பேலட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுங்கிறது, எந்த அளவுக்கு கலர் பேலட்ஸ் ஒர்க் பண்ணணும் அந்த ஃபீல் உலகத்தை உருவாக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ரொடக்ஷன் டிசைனாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இந்த நாளும் வந்து மிகப்பெரிய பில்லர்னு சொல்லலாம். அந்த நாலு பில்லர் தான் வந்து நம்மளை அந்த உலகத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான சீன்ஸ்லாம் வந்து அந்த சிமெண்ட் கலர் பேலட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லான இடத்துல அப்படி ஆப்போனண்ட்டாக அந்த கலர்ஃபுல் ஃபீல்ஸ் உருவாக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபரை வந்து வாழ்த்தியாகணும். அதுமாதிரி பிஜிஎம் குறிப்பாக பேசி ஆகணும். பல சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் உருவாகிறதுக்கு அந்த பிஜிஎம்ஸ் தான் வந்து காரணம். அந்த அளவுக்கு வந்து பிஜிஎம்ஸும் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். இந்த படத்தை பொறுத்தவரையும் எங்கே வந்து சறுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பல இடத்துல வந்து பிரிடிக்டபிள் ஃபேக்டரி இருக்குது. கதையை வந்து நம்ம பார்த்திங்கன்னா பல கதையாக இருக்கிறதுனால பல இடத்துல வந்து சீன்ஸை வந்து ப்ரிடிக்டபிள் பண்ண முடியுது. ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் டைட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தொடர் தோல்வியை வந்து சரி செய்யணும்னு நம்புகிறோம். சம்ஷீரா வந்து ஒரு குட் அட்டம்ப்ட். இதுக்கு தான் சினிமா கொடுக்க ரேட்டிங் நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5/3 கொடுக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.